இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கேர் டேட்டா டைப் பார்த்தோம். கேர் டேட்டா டைப்ல ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும், அதுவும் சிங்கிள் கோட்ஸ்ல ஒரே ஒரு ஆல்பபெட்டோ கேரக்டரோ ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ கண்டினியூஸா இருக்க கேரக்டர்ஸ் தான் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஹலோ அப்படின்னு வச்சுக்கோங்க, இது கண்டினியூஸா இருக்கு, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் ரெண்டு டைப் இருக்குது. கேர் டேட்டா டைப் வச்சு தான் நம்மளால் ஸ்ட்ரிங்ஸ் டிக்ளேர் பண்ண முடியும். டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க கேரக்டரை ஸ்ட்ரிக்டாக கேரக்டர் அரேக்கு அசைன் பண்ணால் அது ஸ்ட்ரிங் லிட்ரல். இப்போது தனித்தனியாக ஒரு ஒரு வார்த்தையாக நம்ம சிங்கிள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணால் அது கேரக்டர் அரே. ஸோ ரெண்டுமே வேலிட் தாங்க. இப்போ இது எப்படி இன்புட்டாக வாங்குறது, எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் கேரக்டர் அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறேன்னா, பிரிண்ட் எஃப் மூலிமா பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் எஃப் மூலிமா பிரிண்ட் பண்ணுறப்போ நமக்கு இது பர்சன்டேஜ் எஸ் அப்படின்போம், அதாவது ஸ்ட்ரிங் பர்சன்டேஜ் எஸ் என்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே அரே மாதிரி கொடுக்க தேவையில்லைங்க, அப்படி ஏன் கொடுத்தா போதும். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஹலோ அப்படின்னு டிஸ்பிளே இருக்குது. இப்போது பிரிண்ட் எஃப் மாதிரியே ஸ்ட்ரிங்ஸை வாங்கிறதுக்கும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஸ்டாண்டர்ட் இன்புட் ஹெட்டர் ஃபைலில் இன்னும் பல ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது கெட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனும் புட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனும் இருக்குது. இந்த கெட்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கும், அதாவது கேரக்டரை இன்புட் வாங்கும். புட்ஸ் அப்படின்றது கேரக்டரை டிஸ்பிளே பண்ணும், அதாவது ஸ்ட்ரிங்ஸை டிஸ்பிளே பண்ணும். கெட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கும், புட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கை அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். இந்த ரெண்டுமே ப்ரீடிஃபைண்டாக stdio.h அப்படின்ற லைப்ரரியில் ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேரக்டர் அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ கேரக்டர் அரேவோட சைஸ் மேக்ஸிமமாக 50 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கெட்ஸ் யூஸ் பண்ணி நான் இன்புட் வாங்க போகிறேன். அதே மாதிரி புட்ஸ் யூஸ் பண்ணி வாங்கின ஸ்ட்ரிங்கை அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ண போகிறேன். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்டரெஸ்டிங் அப்படின்னு கேட்குது, நான் ராம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ராம் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் லென்த். ஸோ strlen அப்படின்றது தான் அந்த ஃபங்க்ஷனோட நேம். இப்போ strlenக்கு நம்ம பேராமீட்டராக ARRஐ பாஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறத பாஸ் பண்ணுறதுனால இதுக்கு அவுட்புட் என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டீஜராக வரும், ஒரு இன்டீஜர் நம்பர் வரும். இந்த அரேவோட சைஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நமக்கு எரராக வந்திருக்கு, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ கரெக்ட், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஹெட்டர் ஃபைல் தேவை, ஆஷ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் டாட் ஹெச். இந்த ஹெட்டர் ஃபைலில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கான எல்லா கோடும் ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். இப்போயும் நம்மளுக்கு ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ARRஐ கேரக்டர் அரேவாக யூஸ் கேரக்டராக மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், கேரக்டர் அரேவாக நம்ம டிக்ளேர் பண்ணல, அதனால தான் நமக்கு எரர் வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பியும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 அப்படின்னு கொடுக்குது. ஸோ அஞ்சு வேல்யூ அஞ்சு கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது. இப்போ அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இன்னொரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன்று ARR 1, செகண்ட் ஆர் ARR 2 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஸ்ட்ரிங் காப்பின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, ARR 1-ஐ ARR 2-க்கு காப்பி பண்ணும். அதாவது ARR 1-ஓட வேல்யூவை ARR 2-க்கு காப்பி பண்ணிடும். இப்போ நம்ம ARR 1-ஓட வேல்யூ ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம், ARR 2-ஓட வேல்யூ ஸ்பேஸ் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போது இந்த லைனை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹலோ அப்படின்ற வார்த்தையை திருப்பி இங்கே காப்பி பண்ண போகிறோம். இந்த லைனில் நான் ARRஐ பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கோம். ARR 2 இருக்கு, ARR 1-ஓட வேல்யூவை ARR 2-க்கு
காப்பி பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம ARR2க்கு ஹலோ அப்படின்ற வார்த்தையை திருப்பி வருது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பேர் வந்து ஸ்ட்ரிங் கன்கேட், அதாவது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்வோம். இப்போ ஃபஸ்ட் வார்த்தையும் செகண்ட் வார்த்தையும் ரெண்டும் ஒரே வார்த்தையாக மாற்றுறது. ஸ்ட்ரிங் கன்கேட் பண்ண உடனே ARR2வோட வேல்யூவும் ARR1னோட வேல்யூவும் ஒன்றை மர்ஜ் பண்ணி ARR1ல ஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் ARR1ஐ இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போது ஸ்ட்ரிங் கம்பேருக்கான எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணுறேன். STR CMP அப்படின்றது ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரிங் ஒன்னையும் ஸ்ட்ரிங் டூவையும் ஆர்கியூமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணோன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரிங்காக இருந்தால் நமக்கு ஜீரோ டிஸ்பிளே ஆகும், இல்லை அப்படின்னா நமக்கு வேறு வேறு வேல்யூஸ் ஏதாச்சும் டிஸ்பிளே ஆகும், அதாவது வேறு நம்பர்ஸ் ஏதாச்சும் டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் அப்படின்னு காட்டுது, ஸோ ஈக்குவல் இல்லை அப்படின்னு காட்டுது. இப்போது நம்ம வேல்யூவை மாற்றுவோம், அதாவது இங்கே வேர்ல்டுக்கு பதிலாக ஹலோன்னே போடுவோம். இப்போ நான் ரெண்டுத்தையும் ஹலோ ஹலோன்னு போட்டிருக்கேன். இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றதுனால நமக்கு ஜீரோ அப்படின்ற வேல்யூ வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், STRREV அப்படின்றது ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். இப்போது இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், ARR1 அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஹலோன்ற வேர்ட் நமக்கு ரிவர்ஸ் ஆகணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு OLLEH அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் லோவர். இப்போ நம்ம பாஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரிங்கை மொத்தமாக லோவர் கேஸ் லெட்டர்ஸாக மாற்றும். லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அப்படின்றது ஸ்மால் லெட்டர் ABCD. ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எல்லாம் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் லெட்டராக இருந்துச்சு. ஸோ கேபிட்டல் லெட்டராக இருந்தது அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் லெட்டராக மாற்றிருக்கு. அடுத்து பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் அப்பர் கேஸ். இது வந்து அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன். ஸோ எல்லா லெட்டரையும் கேபிட்டல் லெட்டராக மாற்றும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹலோ அப்படின்றது ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டராக மாறியிருக்கு. இதுதாங்க ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இது தெரிஞ்சாலே போதும்.